கேரளாவை 2009 ஆண்டு குலை நடுங்க வைத்த பீமாப்பள்ளி சிறியத்தூர் முஸ்லிம் கிறிஸ்தவர்களுக்கு இடையான மோதலில் போலீஸ் துப்பாக்கி சூடு என்ற பெயரில் 6 இஸ்லாமியர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். 27 பேர் படுகாயம் அடைந்தார்கள். மத மோதலால் துப்பாக்கி சூடு என்ற பல்லவியை கேரள அரசு பாடியது. இந்த மத மோதலில் 16 வயது சிறுவனை பலியெடுத்தது கேரளா போலீஸ். அத்தகைய காட்சிகள் தான் அன்றைய கேரளாவை உலுக்கி எடுத்திருந்தது. அதை மையமாக கொண்டதே மாலிக் திரைப்படம். இது ஒரு வழக்கமான கமலஹாசனுடைய நாயகன் போன்ற படமாக கடக்க முடியாது. இந்த திரைப்படமானது அரசியல், அரசு, அரசு பயங்கரவாதம் என்பதை அம்பலப்படுத்தி காட்டுகிறது. படத்துடைய காட்சி அமைப்புகள், நகர்த்தப்படும் விதம், நடிகர்களின் உடல் மொழி திறன் குறித்த எல்லாம் நாம் நுணுக்கமாக விவாதிக்கவில்லை. இந்த படம் எதை பேசுகிறது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். பீமாப்பள்ளி முஸ்லிம்கள், சிறியத்தூர் கிறிஸ்தவர்கள் ஒற்றுமை எப்படி அரசியல்வாதிகளுடைய ஈவு இரக்கமற்ற வளர்ச்சி என்கிற பெயரிலான நடவடிக்கைகளுக்கு தடையாக இருக்கிறது. இந்த தடையை உடைக்க எந்த எல்லைக்கும் செல்லும் அரசியல்வாதிகள், அரசின் அதிகாரிகள் பற்றி பேசுகிறது. பீமாப்பள்ளி சிறியத்தூராவை நாம் கண்முன்னே கண்டது இல்லை. ஆனால் ஜல்லிக்கட்டு புரட்சியின் போது காவல்துறை செய்தது என்ன என்பதை நாம் அறிவோம். தூத்துக்குடியில நிகழ்த்தப்பட்ட கோர துப்பாக்கி சூட்டு படுகொலைகளுக்கு சாட்சியங்கள் நாமே. முஸ்லிம் சமூகத்தை சேர்ந்த பகத் பாசில் ஒரு கோட்பாதர் போல கடத்தல் தொழில் செய்து மக்களுக்கு உதவுகிறார். பகத் பாசிலுக்கு வரும் சிக்கல்கள் முஸ்லிம் கிறிஸ்தவர்களை இடையே மோதல்களை உருவாக்கிய குளிர்காயும் அரசியல்வாதிகள், அரசு அதிகாரிகள் என ஒவ்வொரு நகர்விலும் நாம் காணும் உண்மைக்கு பின்னிருக்கும் அரசு பயங்கரவாதம் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அரசும் அரசியல்வாதிகளும் தாங்கள் நினைத்ததை அடைவதற்காக பொதுமக்களில ஒரு பிரிவினரை மதத்தின் பெயரால் எப்படி தூண்டிவிடுகின்றனர், அவர்களுக்கே தெரியாமல் அவர்களை எப்படி பலியாடுகளாக பலி கொடுக்கிறார்கள் என்பதை எளிமையாக சொல்லியிருக்கிறது மாலிக் திரைப்படம். இதனை வெறும் தனி மனிதர்களின் விருப்பங்கள், சூழ்ச்சிகள், பழிவாங்கல்கள் என்கிற கதை அம்சமாக நம்மால் கடக்க முடியாது. ஏனெனில் படம் தொடங்கும் போதே நம்மை உற்று பார்க்க வைக்கிறது தடா சட்டம் என்னும் ஆட்தூக்கி சட்டத்தின் கீழ் கதாநாயகன் மாலிக் கைது செய்யப்படுகின்ற காட்சிதான். தமிழில கதாநாயக பிம்பங்கள் தான் படத்தின் மையங்களாக இருக்கும். தமிழில கதாநாயகன் மூலம் நடைமுறைக்கு உதவாத மெத்துமேட்டு அரசியல் வசனம் பேசும் படங்கள் ஏராளம். ஆனால் இரத்த கலரிகளில் பின்னுள்ள அரசியலை பேசுகிற படங்கள் அரிது தமிழில். மாலிக் பட தயாரிப்பு முறைமை குறித்தும் ஆதங்கப்படலாம். ஆனால் மாலிக் திரைப்படத்தின் மையக்கரு பாராட்டுக்குரியது. நிச்சயம் நாம் பார்ப்பதற்குரியது.